பேனம் பாசி பேனம் உறங்கினும் நின்மலரடியல்லால் உரையாது என்ன கண்ணனும் கடிகமல் கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரேதாயவனே இதுவோ மையாளுமாறு இவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதில் நருள் ஆவடு தூரை அரணே என்று சுயர்மானை வேண்டி இந்த ஞானக்குழந்தை வந்த இடர்களை பதிகத்தோடு ஒரு புராணத்தையும் சேர்த்து உங்கள் இல்லங்களிலே இருள் அகர வேணும் என்ற ஒரு நோக்கிலே இதனை போட்டு பார்த்து ரசித்து சுவைத்து அருளை திளைக்கின்றவர்கள் தெய்வீக அனுபவத்தை பெற வேண்டும் என்ற நோக்கிலே இந்த தெய்வீக தரிசனத்தினூடாக உங்களுக்கு சிறியேன் என் பட்டறிவுக்கு ஏற்ற வகையிலே இதனை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். எனவே இன்றைய தினம் உள்ள தேவாரம் புராணம் இதோ. திருச்சிற்றம்பலம் பித்தொடு மயங்கியோர் பிணிவரினோம் அத்தாவுன் அடியல்லால் அறற்றாது என்ன பித்தொடு மயங்கியோர் பிணிவரினோம் அத்தாவுன் அடியல்லால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறநுரைக்க புத்தரும் சமணரும் புறநுரைக்க பக்தர் கற்க அருள் செய்து பாயின்றவனே புத்தரும் சமணரும் புறநுரைக்க பக்தர் கற்க அருள் செய்து பாயின்றவனே இதுவோ மையாளுமாறு இவதொன்றமக்கில்லையே அதுவோ நதிநருள் ஆவடு தூரை அரணே தூயவன் நேரம் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமோ நாயகன் செவடி தைவரம் சிந்தையும் நைந்தொருகி பாய்வது போலன்பு நீர்பொழி கண்ணம் பதிகம் செய் சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்துணர் வீதியுள்ளே தூயவன் நேர உதைந்து பொன்மேனியும் தாழ்வனமும் நாயகன் செவடி தைவரம் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணம் பதிகம் சொல் சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்துணர் இது உள்ளே திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமாக ஞான குழந்தை தான் எத்தனை துன்பம் வந்தாலும் உன் நாமத்தை உன்னை நான் என்றும் மறவாது இருக்கிறேன் என்ற வகையிலே இந்த பாடல்களிலே சென்ற பாடல்கள் கூட இதை நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கோ பித்தொடு மயங்கியோர் பிணி வரணும். உண்மையிலே இங்கே நான் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது, எங்களுக்கு பிணி வருகின்ற வேளைகளிலே நாங்கள் சில வேளையிலே ஆண்டவனை ஏசுகின்றோம். உண்மையில் இது சிறியனின் பட்டறிவு தான். நான் கூட பல சந்தர்ப்பத்திலே அன்னை அடியை நீ ஏனடி என்ன சோதிக்கிறாய், நான் துன்பப்படுவது உனக்கு தெரியவில்லையா என்றெல்லாம் அழுவேன் சண்டை பிடிப்பேன். பார்க்குறவர்கள் பைத்தியமாக இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யோசிக்கலாம் பைத்தியக்காரன் என்று. அப்படி ஒரு உணர்வில்லாமல் அவளை கும்பிட்டீர்கள் என்றால் அவள் தாயும் அல்ல நீங்கள் பிள்ளைகளும் அல்ல. நம்பிக்கை தான் ஐயா வாழ்க்கை. அப்போ சிறியனுக்குரிய ஒரு நம்பிக்கை என்னென்றால் அவள் என்னைக்கு என்ன செய்தாலும் அது என்னை ஈடேற்றுவதற்காக, ஏனென்றால் நான் மனதாலும் யாருக்கும் தீங்கு செய்ய எண்ணி ஒரு தென்பத்தை செய்ததில்லை. சில வேளையில் என்ற செயற்பாடுகள்
மற்றவர்களுக்கு பார்க்க தீங்கா இருக்கும். ஆனால் செயற்பாடு உரியவர்களுக்கு அது நன்மை என்று ஒன்றிலே தான் நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரும் தன்னை துன்பப்படுத்தினதென்று உங்களுக்கு சொல்லியிருந்தால் உண்மையிலே சொல்வார்களானால் நான் உண்மையிலே பிழகாரனாக இருப்பேன். ஆனால் நான் யாரையும் குறிப்பிட்ட நபர் துன்பப்படுத்துவதாக எவருக்கும் ஒரு தீங்கும் நான் செய்யவில்லை. எனக்கு நியாயமானாக்கள் தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக என் நிகழ்வுக்கு தீங்கு செய்த பலரை நுனி நாக்கிலே ஒன்றும் அடிநாக்கிலே ஒன்றாக கதைத்த பலரை நான் இன்றும் இந்த தெய்வீக தரிசனத்தினோடாக தரிசித்து காட்டுகிறேன். இருக்கிறார்கள், அவர்களது உள்ளக்கிடக்கை உள்ளம் அவர்களுக்கு சொல்லும், சார் நீங்கள் என்ன அச்சாவா பாடுறீர்கள், நீங்கள் என்ன அச்சாவா இப்பத்துக்கு ஏத்தமாய் சொல்லுகிறீர்கள் என்று நுனியில் வந்து சொல்லிக்கொண்டு நுனி நாக்கில் இவரை ஏன் பிடிக்கிறீர்கள், என்னோட படித்த பிள்ளை அப்படி சொல்லிக்கிறீங்க. கேவலம் இது நான் நேர தரிசித்த உண்டு. என்ன அழைக்க அநேகமாக விரும்பி எல்லோரும் கேட்பார்கள், ஒரு நவராத்திரியிலே என்னட படித்த மாணவன் மிக என்ன கண்ட உடனே சேர்ந்த ரெண்டு குழஞ்சு கொள்வான். யாருமே நல்ல பழக்கம் நல்ல அன்பான மாணவன் தான், அவனை அவனுக்கு என்னவனே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த பஸ்ஸுட்டு என்னக்கா அந்த பஸ்ஸும் அந்த என்ன ஒழுங்கு பண்ணினவர் நவராத்திரிக்கு தான், ஒரு நவராத்திரியின் பொழுது அங்கே அவைகளை எல்லா இடத்துலையும் பூசையாக்குறதானே, அலுவலகத்தில் எல்லாம் பூசையாக்குறதானே. அப்போ இப்படியான நவராத்திரி செய்கிற வேளையில் என்ன பிடிக்கிற கண்டக்கு அங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் சொன்ன இவரை ஏன் நெடுகலும் பிடிக்கிறீர்கள், இவரை ஏன் நெடுகலும் அவர் பிடிச்ச அதுக்கு முந்தையும் பிடிச்சவர்கள் இவர் சொல்லியிருக்காரு, இவர் ஏன் நெடுகலும் பிடிக்கிறீர்கள், அலுவலகத்தில் மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல வேறு ஒரு இடத்திலும் இப்படி சொல்லியிருக்கார். அப்போ அந்த பிள்ளைன்ற மனதில் கடவுளே நீ அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுன்னு நான் அம்பாளவனே, அவன் என்ன மாணவன் தன்னுடனே சேர் சேர் நீங்களை விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி கதைப்பான். அப்போ பாருங்கள் அடிநாக்கில் ஒரு ஒன்றும், இது உண்மையான சம்பவம், அணிநாக்கிலி ஒன்றும் நுனி நாக்கிலி ஒன்றுமாக கதைக்கின்ற உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம் ஐயா, இதுதான் உண்மை. அதே போல் பெரிய பிரசங்கியார் எல்லாமே போகணும்னு சொல்வார்கள், பிறகு தங்களை குட்டி மிந்தி போட்டு தாங்கள் என்னுடைய சந்தர்ப்பத்தை கொத்தினவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொலைக்காட்சிகளிலே அந்த சம்பவத்தை நாம் பார்த்துருக்கேன், நேரில் தரிசித்திருக்கேன், அதான் தரிசனம். இப்போ இப்படி துணிஞ்சு வருதுன்னு சொல்ல ஆயினே, இவையெல்லாம் நீங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக நடக்க எல்லோரும் பழகிக்கொள்ளுங்கள் என்பதற்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். சொல்லொன்று செயல் ஒன்றாக இல்லாமல் நாங்கள் எல்லோரும் அன்பை வளர்த்து அன்போடு சேர வேண்டும், அன்போடு திளைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தெய்வீக தரிசனத்தின் நிகழ்வுகளையே நான் எனக்கு ஏற்ற வகையிலே உங்களுக்கு என் வருங்கால பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையிலே ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை உங்களோட பகிர ஆசைப்படுகிறேன். பித்தோடும் மயங்கியோர் புனிவரனும் அத்தாவும் அடியெல்லாம் அரட்டுகிறது. பாருங்கள், சொல்லுவதற்கும் அரட்டுவதற்கும் என்னுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பேனா நான் அரட்டி கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்லுவீர்கள். சிலருக்கு அது பிடிக்காமலும் போகலாம், அதை உங்களுக்கு பிடிக்கலைன்னாக்கானே நான் சொல்லாமல் அப்படி புரியிறேன். எனக்கு என் தாய் பற்றி பேசுகின்ற வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறதோ அதை நான் சொல்லுவேன். ஆனால் புதுக்க கேட்குறவர்கள் எல்லாருக்கும் மிச்சம் ஆச்சா வேண்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அன்பை வறுத்து அன்பை மனதிலே கொண்டவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பிடிக்காமல் இருக்கலாம். ஆக அரட்டாது, அரட்டுவதில் என்னதான் திரும்ப திரும்ப சொல்லுவது. அப்போ நான் என்னுடைய படிப்பு காலத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லலாம். என்னுடைய ஒரு அன்பன் படித்தவன் மகாஜனா காலேஜிலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தினாங்கள். ஏஎல் படிக்க அவனும் நல்ல பாடுவான், அவன் பாடுவான். அப்போ நாங்கள் டீக்கு அங்கே முன்னுக்கு இருக்கிற கடையில் இந்தியாவுக்கு டீ குடிக்க போவோம். டீ குடிக்க போயிருக்க அந்த வீரமணியாண்ட அந்த நீந்த வேளை தன்னில் சேயன்னனை மறந்தால் நான் இந்த நாடிடத்தில் நாடுதல் யாரிடமோ. ஆனந்த பைரவிலே மிக அழகாக அவர் பாடிய அந்த வேளையிலே இவருக்கு இந்த வரி பிடிச்சி கொண்டது. இவருக்கு என்ன அந்த நேரம் உங்களுக்கு அந்த வயது காதல் வயப்பட்ட வயசு, அவர் தன் காதலிக்கு முன்னாலே அவன் நல்லா பாடுவான், இதைத்தான் பாடிக்கணும் நீ இந்த வேளையில் அவளை பாடுறதாக எனக்கு சொல்லி கொண்டிருந்தான். ஆக இவையெல்லாம் என்ன அந்த அன்பின் வெளிப்பாடுகள், நாங்கள் என்னத்தை நினைக்கிறோமோ அது அதாக தெரியும். அப்போ எனக்கெல்லாம் அம்பளாக தெரிகிறாள். அந்த வகையிலே தான் நான் உங்களோடு இவற்றை பகிர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் அன்போடு தொழுங்கள், அன்பை அங்களை விட்டுடுங்கள், அன்போடு தொழுது நம்பிக்கையோட இந்த இடர்கலை பதிகத்தை நீங்கள் பாடி வருவீர்களானால் உங்கள் இல்லத்தின் இருள் அகலும் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து இந்த தரிசனத்தாருக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளர்க.